வணக்கம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரை வந்து நம்ம அலங்காரப்படுத்தி வைக்கிறதுக்காக இந்த மேடை மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன். நாம் எப்போவுமே வந்து கடையில் தான் வந்து அந்த கொடையும் அந்த பூக்கள் இதெல்லாம் வாங்குவோம். இந்த தடவை நாம் வீட்டிலையே அதை செய்யும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நான் வீட்டிலையே செஞ்சபோது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை வந்து உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் செஞ்சு காட்ட போகிறேன். முதல்ல இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கலர் கலர் பேப்பர்ஸ் A4 சைஸ் ஷீட்ஸ்ல கிடைக்கும். உங்களுக்கு அப்படி கிடைக்கலனாலும் பெரிய ஷீட் ரோல் மாதிரி கிடைக்கும், அந்த மாதிரி கலர் பேப்பர்ஸை வாங்கிக்கோங்க. நான் வந்து பிங்க், எல்லோ, கிரீன்னு சொல்லிட்டு கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் ப்ளூ, சிசர், காம்பஸ், ஸ்கேல், ஒரு ஒயிட் பேப்பர். இதில் வந்து நம்ம அந்த பெட்டல் செய்யறதுக்கு நம்ம வந்து இதில் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் வந்து வரைஞ்சி எடுக்க போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பண்ணி இந்த ஒரு பிளேட், ஏதாவது வட்டமாக இருக்கிற பிளேட் ஏதாவது முதல்ல எடுத்துக்கணும். இதை நான் வந்து முதல்ல ஒரு சர்க்கிள் இந்த பிளேட் அளவுக்கு இந்த அட்டையில் வரைஞ்சி வெட்டி எடுத்துக்கலாம். இன்னும் வரைஞ்சி எடுத்தாச்சு. இதுதான் நான் வச்சுருக்க விநாயகர். இது இவ்வளோ பெருசாக்கு. இப்போ இந்த வட்டத்துக்குள்ளே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லாவே கேப் இருக்குது, கரெக்டாக ஃபிட் ஆகுது இல்லைங்களா. இந்த சைஸுக்கு நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த சைஸு விநாயகர் ஸ்டாச்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த வட்டமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை சப்போர்ட்டுக்கு ஒரு கார்ட்போர்ட் வைக்கிறேன். இதை மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு கலர் பேப்பர் ஒட்டணும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிங்க் கலரை வந்து ஒட்டிடுறேன். ஃபஸ்ட்டு கவர் பண்ணுற மாதிரி ஒட்டிட்டு இந்த பக்கம் இன்னொரு துண்டு கொடுத்து ஒட்டிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பார்ட்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. கூட வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டுக்காக இதே மாதிரி ரெண்டு இது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கார்ட்போர்டு. இது ரெண்டே இப்படி ஒன்று மேலே ஒன்று ஒட்ட போகிறோம். ஒட்டியாச்சு, இது காயிடும். அதுக்குள்ளேயே வந்து நம்ம அந்த பெட்டல்ஸ், இது மேலே வைக்கிற பெட்டல்ஸ் வந்து நம்ம இதழ்கள் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து ஒரு நார்மல் பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பர் ஏதாவது எடுத்துக்கலாம். அதுக்கு பெட்டல்ஸ் வரையிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஒரு ஸ்கேலில் ஒரு 5-8 சென்டிமீட்டருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சைஸ் பெட்டல், ரெண்டு சைஸ் பெட்டல்ஸ் பண்ணுறோம். பெருசு ஒன்று, சின்ன ஒன்று. ஃபஸ்ட்டு ஒரு 8 சென்டிமீட்டரை உயரத்துக்கு ஒன்று லைன் பண்ணிடலாம். இது வந்து 8 சென்டிமீட்டர். அடுத்து இங்கேருந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். இது வந்து டோட்டல் 5 சென்டிமீட்டர். இது வந்து இப்போ 2.5 சென்டிமீட்டர் பாதியாக எடுத்துக்கலாம். இந்த பாதி வந்து 2.5 பாதியாக எடுத்துகிட்டு மேலேயே மார்க் பண்ணிடுறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது சென்டர் இருக்கீங்களா, அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மடிச்சு எடுத்துருவோம்னா ஈஸியாக பெட்டல்ஸ் வரைஞ்சிடலாம். பாருங்க, இந்த ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடில் நம்மளுடைய இதழோட ஷேப் வரும். ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே 2 சென்டிமீட்டர் இல்லையா, அந்த 2 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கே வந்து மிடில் ஒரு பாயிண்ட் பண்ணுவோம். அடுத்து இங்கே ஒரு 1.5 சென்டிமீட்டர் 0.5 சென்டிமீட்டர் இப்போ இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணி கட் பண்ணுவோம். இதையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இது பெருசு. இப்போ இதுலையும் சென்டர் பண்ணிக்கலாம். நம்ம பெருசுக்கு வந்து இந்த இடம் வந்து 2.5 எடுத்தோம். இதில் வந்து நம்ம 2 சென்டிமீட்டர் எடுத்தால் போதும். 2 சென்டிமீட்டர். ஆனால் இங்கேயும் வந்து 1.5 சென்டிமீட்டருக்கு 0.5 எடுப்போம். இதை வந்து கட் பண்ணிடலாம். இது கர்வ் பண்ணணும்.
பாருங்க இதையும் எடுத்தாச்சு. பாருங்க ரெண்டு டிஃப்ரெண்டாக இருக்கு, பெருசு குட்டி. இப்போ பாருங்க இந்த பிங்க் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து இந்த ஷேப்பை வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இது வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக வரைஞ்சி கட் பண்ணுறதை விட நம்ம இந்த மாதிரி முன்னும் பின்னுமா மடித்து எடுத்துக்கலாம். பாருங்க இந்த பெட்டல்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நல்லாவும் காஞ்சிருச்சு. இது சின்ன சைஸும் பண்ணி எடுத்து வச்சுக்கோம். இப்போ வந்து நம்ம அந்த நம்ம ரவுண்ட் ஷேப் பேஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து இதை வந்து ஒட்ட வச்சு காட்டுறேன். இது பேஸ் வந்து காஞ்சிருச்சு, நம்ம வந்து இந்த பெட்டல்ஸ் ஒன் பை ஒன் இங்கே ஒட்டிகிட்டே வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த பெட்டல்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லையா, அது வளைஞ்ச மாதிரி பண்ணணும். அதுக்கு காட்டுறேன், பென்சில் ஏதாவது ஸ்டிக் ஏதாவது எடுத்துக்கோங்க. இந்த மேலே இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஆப்போசிட்டில் பின்னாடி பக்கமாக இப்படி திருப்பி விடுவேன். பாதி தூரத்துக்கு இப்படி திருப்பி விட்டுட்டு இப்படி எடுத்தோம்னா பாருங்கள் பூக்களுடைய இதழில் வந்து இப்படி வளைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம். அதனால இந்த பெட்டல் மாதிரி பண்ணியாச்சு, எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் ஒட்ட வைக்கலாம். இந்த கார்னரில் ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக ஒட்ட வைக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு முடிச்சாச்சு, அடுத்து இன்னொரு ரவுண்டு உள்ளே வைப்போம். இது வந்து இந்த ரெண்டு பெட்டலுக்கு நடுவில் இருக்குங்க. இப்போ பாருங்க இது ஒட்டியாச்சு. சென்டரில் வந்து எல்லோ கலர் இருக்கிறதுக்காக நான் எல்லோ கலர் பேப்பர் ஒட்ட போகிறேன். எல்லோ கலர் பேப்பரு இப்போ இந்த ரவுண்டாக ஒட்டணும் இல்லைங்களா, அதுக்காக இதை அளவு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மேலேருந்து எடுக்கும் போது ஒரு 6.5 இன்ச் வருது. 6.5 இன்ச், அதாவது 16 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு வட்டமாக ஒரு பேப்பர் கட் பண்ணி அதில் ஒட்ட போகிறேன். பாருங்க இந்த ஒரு சர்க்கிள் இது நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து இது உள்ள நடுவில் வைக்கும் போது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போவே பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா. இப்போ நம்ம இது க்ளூ போட்டு ஒட்டிடலாம். காயட்டும் அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து இந்த சைடில் வந்து ஒட்டுறது பார்க்கலாம். பாருங்க இப்போ சூப்பராக காஞ்சி நல்லா இருக்கு. இப்போ இந்த பக்கமும் வந்து நம்ம பெட்ட வச்சு அந்த லீஃப் நம்ம செஞ்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஒட்டி போகிறேன். மேலே வந்து இப்படி இப்படி ஒட்ட வச்சுருந்தோம் இல்லைங்களா, அப்படி இல்லாமல் இப்படி ஒட்ட வைக்கணும். பாருங்க இது மூணு அடுக்காக ஒட்டியாச்சு. இலைக்காக வந்து க்ரீன் கலர் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள் கொஞ்சம் கர்வாக வர மாதிரி. நம்ம பெட்டல் வந்து இங்கே பாருங்கள் கார்னர் வந்து கூராக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இலைக்கு வந்து தாமரை இலை வட்டமாக இருக்கும். நம்ம வட்ட வட்டமாக வைக்கல, அதுக்கு பதிலாக ஒரு எஃபெக்ட்டுக்காக க்ரீன் கலரில் இந்த மாதிரி கொஞ்சம் கர்வாக வச்சு கட் பண்ணியிருக்கேன். இதே இதே மாதிரி ஒட்ட வச்சிடலாம். பாருங்கள் இது மூணு அடுப்பை ஒட்டியாச்சு, பார்க்கவே சூப்பராக இருக்குது இல்லைங்களா. இப்போ நம்ம வந்து இதுக்கு கீழே வந்து க்ரீன் லீஃப் மாதிரி ஒட்டுவோம். இந்த நடுவில் அந்த க்ரீன் தெரியறதுமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா. இப்போ நம்ம இந்த லீஃபை வந்து ஒட்ட வச்சிடலாம். லீஃபையும் இதே மாதிரி திருப்பி ஒட்ட வச்சுருக்கோம், அப்போ தான் அந்த கர்வ் இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். பாருங்கள் ரெண்டு எதழ்களுக்கு நடுவில் ஒட்ட வைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு பூ வந்து அந்த மேலேருந்து இப்படி தொங்குற மாதிரி இருக்கு இல்லைங்களா, கொடை மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது இந்த மாதிரி ஒரு மூடி சைஸுங்க. இந்த மாதிரி மெலிசான அட்டையில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா மேலேருந்து இப்படி தொங்குறதுக்கு வெயிட் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் நான் ஒரு அட்டையில். இப்போ நம்ம குட்டி குட்டி வந்து பெட்டல்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை வந்து இதில் வந்து அதே மாதிரி பூ மாதிரியே நம்ம சுற்றி விடுவோம். இப்போ இது ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இதுக்குள்ளே வந்து இந்த இதழோட கொஞ்சம் சின்ன சைஸ் பண்ணியிருக்கேன், அதை வந்து ஒரு சுற்றி சுற்றி போட்டுடலாம். அது எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போடுவோம். ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு சர்க்கிள் ஷேப் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். 5 சென்டிமீட்டர் கட் பண்ணியாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி நடுவில் ஒட்ட வச்சாச்சு, பார்க்கவே அழகாக இருக்குது இல்லைங்களா. இது வந்து இப்படி வரும். ஸோ பேக் சைடும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக அங்கே வந்து ஒரு க்ரீன் கலர் பேப்பர் வந்து நான் ஒட்ட வைக்க போகிறேன். இப்போ இதுலேயும் க்ளூ போட்டு பின்னாடி பக்கம் ஒட்ட வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் இந்த கேப் உள்ளே நம்ம கட்ட வச்சுக்கலாம். குட்டி
அடிக்கடி பண்ணி வச்சிருக்கேன். இங்கே உள்ளே வச்சுருந்தோம் இல்லையா அந்த சைஸே இப்படி விட்டு வச்சுருவோம். பூ வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஆறட்டும். பாருங்க ரெடி ஆயிடுச்சு, நல்லா இருக்கீங்களா? இது இந்த பக்கம் பெருசு, இது ஒன்றும் சின்னதும் ரெடி ஆயிடுச்சு. பழைய ஆங்கரை வந்து இலை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இந்த மாதிரி மடக்கி கொடுத்தாங்க. அதாவது கீழே வந்து பெரிய பூவோ அதை வச்சுட்டு அது மேலே இந்த வருது இல்லைங்களா, இதில் இந்த இடத்துல சின்ன பூவை வந்து கொடை மாதிரி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி மடக்கி கொடுத்தாங்க. இப்போ நான் இந்த சொன்னேன் இல்லைங்களா, இந்த கம்பியை வந்து ஆங்கரில் நாங்கள் பண்ணியிருந்தது, இந்த கீழ்ப்பக்கம் பேஸில் இதை வச்சுட்டு மேலே இது வர மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரு கலரில் இருக்குது, இது இன்னும் அழகாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ட்விஸ்டர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் ட்விஸ்ட் பண்ணி விட்டுடுறேன். பாருங்கள் இது ஃபுல்லாக நல்லா சுற்றிட்டேன். பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு கொடி மாதிரி, ஒரு இலையோட காம்பு மாதிரி அழகாக இருக்குது இல்லைங்களா. இப்போ இது மேலே வந்து இங்கே வந்து அந்த பூவை வந்து எப்படி கொடை மாதிரி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பூ செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இதில் மாற்றுறதுக்காக ரெண்டு ஓட்டை போடணும். பாருங்கள் ரெண்டு ஓட்டை போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம காம்பு மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் கட்டிடலாம். பாருங்க பார்க்கவே நல்லா இருக்குது இல்லைங்களா. நீங்கள் இந்த மாதிரி பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஏதாவது டேப்பு போட்டு மேலே ஒட்டிடலாம். மேலே இன்னொரு கிரீன் கலர் பேப்பர் போட்டு ஒட்டி எடுத்து வச்சிடலாங்க. பெரிய பூவில் இந்த ஆங்கிள் வைக்கிற மாதிரி வச்சுட்டு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஓட்டை போட்டு இதை லாக் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.